अस्येषाना जगत इति या श्रूयते विष्णुपत्नी तस्या स्तोत्रं विरचितमिदं वेङ्कटेशेन भक्त्या श्रद्धा भक्ति प्रचय गुरुणा चेतसा संस्तुवानः यद्यत् काम्यं सपति लभते तत्र तत्र प्रतिष्ठाम। श्री भूस्तुति 33வது பத்தியம். இதுவே அந்திம பத்தியம், கடைசி பத்தியம். பூஸ்துதியில் எம்பெருமான் வராக அவதாரம் எடுத்தப்போ எடுத்ததே எதுக்காகன்னு கேட்டால், பூமி பிராட்டியை ஹிரண்யாக்ஷன்ற அரக்கன் அபகரிச்சுட்டு போய் கடலுக்கடியில் வச்சுடுறான். அப்போ அவளை மீட்கிறதுக்காக எம்பெருமான் வந்து கோல வராக முன்னாயின்னு அழகாக ஒரு வராக அவதாரத்தை எடுத்து பிராட்டியை அந்த அரக்கனை கொண்டு பிராட்டியை மீட்டுண்டு வரான். எல்லா அவதாரங்களுமே கொண்டாடுற வராக அவதாரத்தை. குறிப்பாக சொல்லணும்னா திருவிருத்தத்தில் ஞானப்பிரான எல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவேன்னு நம்ம அவர் சாதிக்கிறார். பட்டரும் வராக அவதாரத்தை கொண்டாடுறார். இப்படி பலவாறாக கொண்டாடப்பட்ட அந்த வராக பெருமானுடைய தயிதா, அவளுடைய பத்னியாக இந்த பூமி பிராட்டியை சுவாமி தேசிகன் இந்த பூஸ்துதியில் கொண்டாடியிருக்கார். பூமி பிராட்டியாகவும் பாவித்து, பூமியாகவும் பாவித்து, ஸ்லேஷம்னு சொல்லக்கூடிய ஸ்லேடை அதை பயன்படுத்தி பல சுதிகள் சாதித்தள்ளினார். அதற்கு பிறகு எப்படி பூமி பிராட்டி பாபிகளுக்கும் ஒரு உபாயமாக இருக்கா, எம்பெருமானோட திருவடியை அடையிறதுல எப்படி புருஷகாரம் பண்ணுறான்னு சொன்னார். தன்னையும் காப்பாற்ற வேணும்னு 31வது பத்தியத்தில் குறிப்பாக கேட்டுட்டு, 32வது பத்தியத்தை பூமி பிராட்டியினுடைய ஒரு தியான ஸ்லோகமாக அமைச்சு கொடுத்தார். கடைசியாக அந்த 33வது பத்தியத்தில் இந்த பூஸ்துதியை, தாம் பண்ணின அந்த பூஸ்துதியை ஸ்ரத்தையோடும் பக்தியோடும் பாராயணம் பண்ணுறவளுக்கு என்ன பலன் அப்படின்றத விஞ்ஞாபிக்கிறார். ஒரு ஸ்துதி பண்ணினா அதில் பலனையும் சொல்லணும்னு ஒரு வாக்கியம் இருக்குது. அதன் பிரகாரம் சுவாமி அனுசரித்து தன்னுடைய எல்லா ஸ்துதிகள்லேயும் அந்த பலத்தை காண்பிச்சு கொடுக்குறார். கடைசி பத்தியத்தில் பத்தியங்களில் இதில் பார்க்கச்சே பிராட்டி, பூமி பிராட்டி வந்து எப்படி எம்பெருமானுக்கு பத்தினியாக இருக்கான்றதை ஸ்ருதி சொல்கிறது. அதே வாக்கியத்தை கொண்டே சுவாமி தன்னுடைய ஸ்துதியை அமைச்சிருக்கார். இது சுவாமியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. நிறைய இடங்களில் ஸ்ருதி வாக்கியங்களை அப்படியே பயன்படுத்துவார். ஸ்ரீமத் ராமாயணம் போன்ற இதிகாசங்கள் இருக்கக்கூடிய பத்தியங்களையும் அப்படியே பயன்படுத்துவார். அது அவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். இங்கே சாதிக்கிச்சே சொல்கிறார், லபத்தே லபத்தேன்னு முதல்ல கிரியாபதத்தை பார்க்கலாம். லபத்தேனா லபனா அடைதல், லபத்தேனா பிரதம புருஷக ஏகவச்சனம் அடைகிறான். லட்லக்காரம், பொதுவாக லட்லக்காரம் வந்து பவிஷ்யத் காலத்தையும் சொல்லும். ஒரு காரியத்தை பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான் ஒருத்தன். பண்ணுகிறேன் பண்ணுகிறேன்னு சொன்ன அர்த்தம்னா பண்ணுவேன்னு அர்த்தம். அது மாதிரி லபத்தைன்னு சொன்னால் அடைவான் அடைகிறான். எப்பொழுதும் கேட்டால் சபதி, சபதி லபத்தே. சபதின்ற பதத்தை எங்கே பார்த்தோம், உடனே அர்த்தம். சபதி க்ஷிபந்தகான்னு 31வது பத்தியத்தில் காண்பிச்சார். உடனே பெறுகிறான். எதை பெறுகிறான், பிரதிஷ்டாம் லபத்தே. பிரதிஷ்டானாலே நிலைத்து இருத்தல், நிஷ்டா பிரதிஷ்டாலாம். ஒரு நிலைவரும் தன்மையை பெறுகிறான். எதில்னு கேட்டால் எத்யத் காமியம் தத்ர தத்ரன்னு போட்டார். எந்தெந்த பயன் அவனால் விரும்பப்படுகிறதோ, காமியம்னா ஆசை, எத்யத் காமியம் தத்ர தத்ர, அந்தந்த பயன்களில் நிலைபெற்று இருப்பான். அதாவது அவனுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும், மிக விரைவில் கிடைக்கும்னு சாதிக்கிறார். எப்போதுன்னு கேட்டால் சம்ஸ்துவானகா, சம்ஸ்துவானகன்னு சொன்னால் இந்த ஸ்தோத்திரம் பண்ணுபவன், இந்த ஸ்துதியை பாராயணம் செய்பவன் அர்த்தமாகுது. சம்யக்கு ஸ்துவானகன்றது அந்த
ஒரு கண்டினியூஸ் டென்ஸை குறிக்கிறது. அதை கூறுபவன், அதை சொல்பவன் ஆறுது. எப்படின்னு சொல்கிறார், ஸ்ரத்தா பக்தி பிரச்சய குருணா சேதசா. ஸ்ரத்தா ஸ்ரத்தான்னு சொன்னால் ஒரு கர்ம ஸ்ரத்தை, ஒரு ஆஸ்திக்யம், அதாவது பண்ணுற காரியத்தில் ஒரு ஸ்ரத்தை, இந்த ஸ்ருத்தியை பாலனம் பண்ணச்சு ஸ்ரத்தையாக பண்ணணும். பக்தின்னு சொன்னால் பிராட்டி இடத்துல ஒரு பக்தி விஸ்வாசம். இந்த ரெண்டுத்தையும், இந்த ரெண்டுத்தையும் கொண்டு ஒருத்தன் பிரச்சயம்னு சொன்னால் அதிகம், இல்லை அவைகளுடைய மிகுதி, அவைகளுடைய சேர்க்கை, இந்த ரெண்டுத்தோடும் கூட குருணா சேத்தசான்னு போட்டார். குருணா சேத்தசாக்குன்னு கேட்டோம்னா ஹிருதயம், சேத்தஸ்னா ஹிருதயம் அல்லது மனது, மனோபாவம் வச்சுக்கலாம். அப்போ குருணா சேத்தசானா நல்ல உயர்ந்த பாவத்தோடும் வச்சுக்கலாம். குரு சப்தமானது இந்த இடத்துல நபும்சகலிங்கம், ஏன்னா சேத்தஸ்ன்றது நபும்சகலிங்க சப்தம், சேத்தசான்றது திருத்திய பக்தி ஏகவச்சனம். அது மாதிரி குருணா, எப்படி குருணா, குருணானா கனத்தை அல்லது பெரிய அல்லது மிக பெரிய மனோபாவத்தோடு அர்த்தம். எப்படின்னு கேட்டால் ஸ்ரத்தா பக்தி பிரச்சய குருணா சேத்தசா. அப்படி இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்பவன் ஒருவன் அப்படின்னு அர்த்தமாகுது. இந்த ஸ்தோத்திரம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டால், அப்போ சொல்கிறார், வெங்கடேஷேன பக்தியா விரச்சித்தம் இதம் ஸ்தோத்திரம். சொல்கிறவனுக்கு மட்டும் பக்தி இல்லை, தானும் வெங்கடேஷனான என்னால் அர்த்தம் அடியனால் வெங்கடேஷன் திருத்தியா பக்தி இயக்க வச்சனம். பக்தியா பக்திஹி, பக்தியான்றது பக்தியுடன் அர்த்தம். விரச்சித்தம், விரச்சித்தம்னா எழுதப்பட்டது இதம் ஸ்தோத்திரம், எழுதப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை, திருத்தியா பக்தி இயக்க வச்சனம். விரச்சித்தம் இதம் ஸ்தோத்திரம், தித்தியா பக்தி ஏகவச்சனம் அது ஸ்தோத்திரத்தை எவனொருவன் ஸ்ரத்தையோடு பாராயணம் செய்வான் அர்த்தமாகுது. யாரை பற்றின்னு சொன்னார், யா விஷ்ணு பத்னி அஸ்ய ஜகத ஈஷானா இது ஸ்ரூயத்தே தஸ்யாக. ஸ்ருதிகளில் அஸ்யேஷானா ஜகதோ விஷ்ணு பத்னின்னு வாக்கியம் இருக்கு. அந்த பதங்களை அழகாக எடுத்து போட்டிருக்கார், அஸ்யேஷானா ஜகதோ, அந்த ஜகத்தை விஷ்ணு பத்னி, அந்த பதங்களையும் தன்னுடைய ஸ்ருதியிலையும் பயன்படுத்தியிருக்கார். இது அவருடைய ஒரு மகிமை. யா விஷ்ணு பத்னி, யானா யா சான்னு சொல்கிற வழக்கம், எவள் அவன், எவள் அவள்னு, எவன் அவன் சொல்கிற மாதிரி. அப்போ யா எந்த, இது எது சப்தம், ஸ்ரீலிங்கத்தில் பிரதமா பக்தி ஏகவச்சனம். விஷ்ணு பத்னின்னு சொல்லிச்சு விஷ்ணுக்கு மனைவியான பூமாதேவி. அஸ்ய ஜகதஹ ஈஷானா இதி, அஸ்ய ஜகதஹ, ஜகத் சப்தம் நபும்சகலிங்கம், ஜகதஹன்றது ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம், இந்த ஜகத்தினுடைய. அஸ்யன்றது அதுக்கு விசேஷனம், ஒரு குரோனன், இந்தன்ற அர்த்தம், இந்த உலகத்தினுடைய ஈஸ்வரி. ஈஷானான்றது ஈஷஹ ஈஷானா, ஈஷானான்றது ஒரு ஸ்திரீயை குறிக்கிறது. ஈஸ்வரியாக ஸ்ரூயத்தேன்னு பதம் போட்டார், ரொம்ப அற்புதமாக. ஸ்ருதியில் இருக்குன்னு சொல்கிறதுக்காக ஸ்ரூயத்தே, ஸ்ருதிகே ஸ்ரூயத்தே இது ஸ்ருதிகின்னு பேருண்டு, ஸ்மரியத்தை இது ஸ்மிருதிகின்ற ரீதியில். அப்போ அதே பதம் ஸ்ரூயத்தேன்னு போட்டுட்டார். தஸ்யாஹா, தஸ்யாகான்றது தது சப்தத்தினுடைய ஷஷ்டி ஏகவச்சனம், தஸ்யாஹா. ஸோ எந்த விஷ்ணு பத்னி, எந்த பிராட்டி, பூமி பிராட்டி இந்த ஜகத்துக்கு ஈஸ்வரி என்று ஸ்ருதியில் ஓதப்பட்டுள்ளதோ, ஓதப்பட்டிருக்கிறாளோ, தஸ்யாஹா அந்த தேவியை குறித்து வெங்கடேஷனால் செய்யப்பட்ட எந்த ஸ்துதியைன்னு அர்த்தமாகுது. அன்வைத்த பார்த்தோம்னா, யா விஷ்ணு பத்னி அஸ்ய ஜகதஹ ஈஷானா இது ஸ்ருயதே தஸ்யாஹா வெங்கடேஷேன பக்தியா விரச்சிதம் இதம் ஸ்தோத்திரம் ஸ்ரத்தா பக்தி பிரச்சய குருணா சேதசா சம்ஸ்துவானஹ எத்யத் காமியம் தத்ர தத்ர பிரதிஷ்டாம் லபத் சபதி லபத்தேன்னு அர்த்தமாகுது, அன்மயமாகுது. யா விஷ்ணு பத்னி, எந்த விஷ்ணுவினுடைய மனைவியான பூமாதேவி, அஸ்ய ஜகதஹ ஈஷானா இதி, இந்த உலகினுடைய ஈஸ்வரி என்று ஸ்ருதியில் ஓதப்பட்டு இருக்கின்றாலோ, தஸ்யாஹா அவளுடைய அந்த தேவியை குறித்து வெங்கடேஷன பக்தியா விரச்சிதம் இதம் ஸ்தோத்திரம், வெங்கடேஷன் என்கிற, வெங்கடேஷன் என்கிற வேதாந்தாச்சாரியனால் எழுதப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை ஸ்ரத்தா பக்தி பிரச்சய குருணா சேதசா, ஸ்ரத்தையோடும் பக்தியோடும் மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு மனோபாவத்துடன் சம்ஸ்துவானஹா எவனொருவன் ஸ்தோத்திரம் செய்கிறானோ, எத்யத் காமியம் அவனால் எந்தெந்த பலன் விரும்பப்படுகிறதோ, தத்ர தத்ர பிரதிஷ்டாம் அந்தந்த பயனில், அந்தந்த பலனில் ஒரு நிலைத்ததான ஒரு தன்மையை உடனே பெறுகிறான்னு சாதித்தார். இதான் 33வது பத்தியத்தினுடைய அர்த்தமாக இருக்குது. அடியன் யோசித்து பார்த்தோன்னா, அடியன் தான் இரண்யாக்ஷன். இரண்யாக்ஷனுக்கு என்ன அர்த்தம் பண்ணலான்னா, ஹிரண்ய அக்ஷ,
ஹிரண்யம்னா தங்கம், காசு அல்லது லௌகீக சுகங்கள். அக்ஷம்னா கண்ணு, திருஷ்டி. இப்போ இதிலேயே திருஷ்டி இருக்கக்கூடிய அடியான் தான் ஹிரண்யாக்ஷன் மாதிரி இருக்குன்னு தோன்றது. இந்த 33 பாசுரங்களை ஒரு மாதம்னு வச்சுப்போம். ஒரு மாதமாக அடியனுடைய அஜ்ஞான சாகரத்தில் இந்த பூஸ்துத்தியை போட்டு அடியில் கொண்டு போய் வச்சுட்டேன். பூஸ்துத்தினா பூதையும் வச்சுக்கலாம், பிராட்டி. இப்போ இன்றைக்கி பெருமாள் வராக அவதாரம் எடுத்து அந்த பிராட்டியை மீட்டா மாதிரி இன்றைக்கி இந்த பூஸ்துதியானது நிறைவு அடைகிறது. அடியனுக்கு இதனால் சிறிது ஞானம் ஏற்பட்ட மாதிரி பாசிக்கிறது. அது எம்பெருமானுடைய ஒரு கிருபை. இந்த பூஸ்துதியானது பொதுவாக ரொம்ப அனுசந்தானத்தில் இருக்கிறதில்ல. எல்லாரும் ஸ்ரீசுத்தியை செய்கிறது உண்டு, கோதாசியை செய்கிறது உண்டு. பொதுவாக நிறைய பேருக்கு நெட்ருவாகவும் தெரிகிறது ரொம்ப துர்லபம்தான். இதெல்லாம் அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறத விஜாபிச்சுட்டு பூஸ்துதி அதனுடைய அர்த்தத்தை நம்ம எத்தனை நாளாக பார்த்தோன்றதை சொல்லிட்டு கபிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தன்யோஸ்மி.